தத்துவ பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். கதை நேரத்துல தொடர்ந்து அமரர் கல்கியுடைய பார்த்திபன் கனவு கதையை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம கேட்க போறது மூன்றாம் பாகத்துல இருக்க ஏழாவது அத்தியாயமான சிதறிய ரத்தினங்கள் அத்தியாயத்தை தான் கேட்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். விக்ரமன் காட்டு வழிக்குள் புகுந்து கண்ணுக்கு மறைந்ததும் ஒற்றர் தலைவன் மீண்டும் அந்த சிற்ப வீட்டுக்குள் புகுந்தான். மார்பில் இரண்டு கைகளையும் கோர்த்து கட்டிய வண்ணமாக சற்று நேரம் அங்கிருந்த தெய்வீக சிலைகளை பார்த்து கொண்டு நின்றான். அப்போது அவனுடைய கண்களில் நீர் ததும்பிற்று. அங்கு வந்த கிழவியை பார்த்து, அம்மா, இந்த பிள்ளை மறுபடியும் ஒருவேளை இங்கு வந்தானால் அவனுக்கு தங்குவதற்கு இடங்கொடு. ஆனால் என்னுடைய ரகசியத்தை மட்டும் உடைத்து விடாதே. மறுபடியும் 5-6 நாளில் நான் வருகிறேன் என்றான். அப்படியே சுவாமி என்றாள் கிழவி. பிறகு ஒற்றர் தலைவன் அந்த சிற்ப மண்டபத்தின் பின்புறம் சென்றான். அங்கே விக்ரமன் ஏறி சென்றது போலவே தத்ரூபமாய் இன்னொரு குதிரை இருந்தது. அதன் மேல் வெகு லாவகமாக ஏறி உட்கார்ந்து அவ்வீரன் கிளம்பினான். விக்ரமன் போன வழியாக அவன் போகாமல் முதல் நாள் இரவு வந்த காட்டுக்கொடி வழியில் புகுந்து சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் விக்ரமன் வழிப்பறிக்கு ஆளான இடத்திற்கு வந்து சேர்ந்தான். ஒற்றர் தலைவன் அவ்விடத்தை நெருங்கி அங்கும் இங்கும் உற்று பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரியக்குறி தென்பட்டது. உற்று பார்க்க பார்க்க அவனுடைய அதிசயம் அதிகமாயிற்று. ஆச்சரியத்திற்கு காரணம் என்னவென்றால், முதல் நாள் இரவு ரத்தின வியாபாரியின் வாளுக்கும் தன்னுடைய வாளுக்கும் இரையாகி விழுந்தவர்களின் உடல்கள் அங்கே காணப்படவில்லை. அவ்விடத்தில் மிகவும் அருவறுப்பான கோரக்காட்சி ஒன்றை ஒற்றர் தலைவன் எதிர்பார்த்தான். இரவில் காட்டு மிருகங்கள் இறை தேடி அங்கு வந்திருக்கும் என்றும், அவை இறை உண்ட பிறகு மிகுந்த எலும்பு கூடுகள் சகிக்க முடியாத காட்சியாக இருக்கும் என்றும் அவன் எண்ணினான். ஆனால் அங்கே அப்படியொன்றும் காணப்படவில்லை. காட்டு மிருகங்கள் எலும்பை கூட விழுங்கி இருக்குமோ, அல்லது உடல்களை அப்படியே இழுத்து கொண்டு போயிருக்குமோ? அப்படி போயிருந்தால் அந்த ஆட்களின் துணிமணிகள், வாள்கள் எல்லாம் எங்கே? நாம் போன பிறகு இங்கே யாரோ வந்திருக்கிறார்கள். என்னமோ நடந்திருக்கிறது என்று ஒற்றர் தலைவன் எண்ணினான். உடனே அவன் குதிரையிலிருந்து குதித்து இன்னும் கவனமாக அங்கும் இங்கும் உற்று பார்க்க தொடங்கினான். சற்றென்று ஒரு பொருள் அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. அவனுடைய முகத்தில் அப்போது வியப்பு மட்டுமல்லாமல் கேள்விக்குறியும் தோன்றியது. அந்த பொருள் என்னவெனில், ஒரு மண்டை ஓடுதான். நேற்று அங்கு இறந்து விழுந்தவர்களின் மண்டை ஓடாக அது இருக்க முடியாது. அது மிக பழமையான மண்டை ஓடு. நேற்று நாம் போன பிறகு இங்கு வந்தவன் கபாலிகனாயிருக்க வேண்டும். அவன் கழுத்தில் போட்டிருந்த மண்டை ஓட்டு மாலையிலிருந்துதான் இது விழுந்திருக்க வேண்டும். அவனோ அவர்களோதான் இங்கே செத்து விழுந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும் என்று ஒற்றர் தலைவன் எண்ணமிட்டான். இன்னும் அவ்விடத்தில் அவன் சுற்றும் முற்றும் பார்த்தபோது ஓரிடத்தில் இரத்தினங்கள் கொஞ்சம் சிதறி கீழே கிடப்பதை கண்டான். குள்ளன் இரத்தின மூட்டைகளை கீழே போட்டபோது ஒரு மூட்டை அவிழ்ந்து போய் சிதறி இருக்க வேண்டும். அந்த இரத்தினங்களை திரட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணி ஒற்றர் தலைவன் குனிந்தான். இதோட ஏழாவது அத்தியாயத்துடைய முதல் பகுதி நிறைவடைது. இதோட தொடர்ச்சியான இரண்டாம் பகுதியை நாளைக்கு கேட்கலாம். நன்றி, வணக்கம். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.